இயற்கை எழிலுக்கு புகழ்பெற்றது காஷ்மீர். அதேபோல் இங்குள்ள பல்வேறு இன மக்களும் நல்லிணக்கத்தை பறைசாற்றுவோராக உள்ளனர். புகழ்பெற்ற காஷ்மீர் சால்வைகள் இதை வெளிப்படுத்துகின்றன. இதன் ஒவ்வொரு நூல் இழையும் இதை விளக்குவதாக அமைகின்றன. முஸ்லிம்களால் நெய்யப்படும் காஷ்மீர் சால்வைகளை விற்று தருகின்றனர் இந்து வர்த்தகர்கள். பல வண்ண சால்வை தொழில் இங்கு மதங்களின் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. यहाँ भी ये मतलब कुछ सेंटर है, गवर्नमेंट ने भी बनाए हैंडीक्राफ्ट से, यहाँ जो चलता है उसमें हिंदू भी है, मुसलमान भी कही है, श्रीनगर के है कही, तो मैक्सिमम जो पहले मास्टर थे वो श्रीनगर से ही आए थे, यहाँ अपना भाईचारा है हमारा, तो चलता ही रहा. काश्मीर इन पंचमिना साल्वेगल உலக புகழ் பெற்றவை. இதன் வடிவமைப்பும் வேலைப்பாடும் பிரம்மிக்க வைக்கும். இதை உருவாக்குவோர் பெரும்பாலும் முஸ்லிம் மக்கள்தான். சால்வை நெய்வதோடு அதில் அழகிய வேலைப்பாடுகளையும் செய்கின்றனர். இந்த சால்வைகள் விற்பனைக்கு அனுப்பப்படும் மொத்த விற்பனை நிலையங்களை இந்துக்கள் நடத்தி வருகின்றனர். உள்ளூர் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த சால்வைகளை இவர்கள்தான் சப்ளை செய்கின்றனர். இந்த இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக நம்புகின்றனர். இவர்கள் மத்தியில் மதம் குறுக்கிடுவதில்லை. ये मेहनत करते हैं और हम इनकी मेहनत का इनको बेनिफिट देते हैं और इनसे हम आगे बहुत बेनिफिट जाते हैं, क्योंकि मेहनत इनकी होती है, बेनिफिट इनका हमें भी मिलता है. ये नहीं कि ये मुस्लिम है अब इनसे शॉल नहीं खरीदेंगे या वो नहीं खरीदेंगे, हर चीज़ जो बनाते हैं ये पश्मीना शॉल, पेपर मैशी, सूट्स, ड्रेस मटेरियल, सिल्क साड़ी, पश्मीना सिल्क साड़ी, हम सब परचेज करते हैं इनसे, और इनसे परचेज करके हम आगे बेचते हैं, प्रॉफिट मिलता है हमें, हम इनके माल लेके आगे ट्रेड फेयर में भी जाते हैं. பஞ்ச்மினா சால்வைகள் வர்த்தகம் இந்து முஸ்லிம்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. இது இந்தியாவின் மற்ற பகுதிகளில் உள்ளோரும் பின்பற்ற வேண்டிய சிறந்த முன் உதாரணமாக போற்றப்படுகிறது.